ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒவ்வொரு ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆயிலும் சோப்பில் ஆட் பண்ணும்போது அதை எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த ஆயில் எவ்வளோ பர்சன்டேஜில் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆயில் பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் கோகனட் ஆயில். தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கை நீக்கிறதுல தேங்காய் எண்ணெய் அளவுக்கு வேறு எந்த எண்ணெய்னாலையும் வந்து அதை பண்ணவே முடியாது. கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான். இதுதான் கிளென்சிங்கில் பெஸ்ட் ஆயில்னு நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி ஒரு சோப்பை கெட்டியாக்குறதுல தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணும். நீங்கள் மற்ற ஆயிலெலாம் வச்சு நீங்கள் சோப்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். சோப்பை இது ரொம்ப அழகாக கெட்டியாக்கும். அதே மாதிரி நொரை வந்து ரொம்ப சூப்பராக வரும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் சோப் பண்ணும்போது நொரை வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 33% மேலே மொத்த எண்ணெயில் 33% மேலே தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம ஒரு சோப் செஞ்சோம்னா அதில் அந்த சூப்பர் ஃபேட் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். நம்மளோட சோப் ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சூப்பர் ஃபேட் கண்டென்ட் வந்து 20% மேலே அதிகமாக வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். அதனால் அந்த ட்ரைனஸ்லாம் நம்மளோட ரெசிபீஸில் எதுலேயுமே வராது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான ஆயில்னு நான் சொல்லுவேன். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக கண்டிஷன் பண்ணும். இது வந்து ஒரு விட்டமின் இ ரிச் ஆயில். இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த ட்ரேஸ் வர்றதுக்கே. அது மட்டும் இல்லாமல் மோல்டிலிருந்து இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆலிவ் ஆயில் வச்சு நம்ம சோப் செய்யும்போது இது சோப் வந்து சாஃப்டான சோப்பாக தான் வரும். ஆலிவ் ஆயில் சோப் நம்ம வந்து செய்யும்போது அதுதான் இந்த அன்மோல்டிங்க்கு டைம் ஆகிறது. இது வந்து 100% வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அன்மோல்டிங்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சோப் பண்ணும்போது அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்த ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இது வந்து பியூட்டி பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிற ஒரு ஆயில். இதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் ஏ இ எல்லாமே இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் லேதர், அதாவது நொரை வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு மீடியமான ஒரு லேதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, பியூட்டி பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆயிலை வந்து நம்ம சோப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலான்னா 15% யூஸ் பண்ணலாம். இந்த 15%ன்றது மொத்த எண்ணெயோட அளவில் 15% நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், பெஸ்ட் ஆயில்னு நான் வந்து சொல்லுவேன். இது வந்து எல்லா சோப்ஸ்லேயும் ஒரு மினிமம் குவான்டிட்டி வந்து நம்ம கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு திக் ஆயில். இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னால் இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இது வந்து நல்ல ஒரு க்ரீமியான லேதர் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக டவ் சோப் போட்டால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். விண்டருக்கு நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி அந்த சோப்பை வந்து நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இது எக்கச்சக்கமான ஸ்கின் கண்டிஷன்ஸை ஹீல் பண்ணுறதுல இந்த ஆயில் வந்து பெஸ்ட்டு. இதோட யூசேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 2-5%. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் இந்த சோப் வந்து ஒட்டிக்கும். ஸோ பெஸ்ட் 2-5%க்குள்ளே மொத்த ஆயிலில் நம்ம இந்த ஆயிலில் கலக்கிறது ரொம்ப பெஸ்ட். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க 2-5% ஆஃப் கேஸ்டர் ஆயில் எப்பவுமே உங்களோட எல்லா சோப் ரெசிபீஸ்லையும் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகும் ஸ்கின்ல. அடுத்த ஆயில் பார்த்திங்களா சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது காஸ்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால நிறைய சோப்ஸில் இதை வந்து இப்போ கமர்ஷியலாக நம்ம கிடைக்கிற சோப்ஸில் நிறையா இது வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில், விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில். 20%க்குள்ளே நம்ம இந்த ஆயில் வந்து சோப்பில் கலக்கிறது நல்லது. இது வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நம்மளோட ஸ்கின்னால் இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்சர்ப்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால் இது வந்து 20%க்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்தது கடலெண்ணெய், பீனட் ஆயில். இது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். விட்டமின் இ ரிச் ஆயில். ஸோ இது வந்து நம்ம ஆலிவ் ஆயில் கிடைக்கல அப்படிங்கும்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இந்த கடலெண்ணெய் வந்து 20% மொத்த எண்ணெயோட அளவில் நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆலிவ் ஆயில் மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான சோப்பு தான் நமக்கு கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் மாதிரி ரொம்ப ஒரு ஹார்டான சோப் வந்து இதனால் நமக்கு கிடைக்காது. நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக கண்டிஷன் பண்ணும். இந்த நுர வந்து ரொம்ப நேரம் இருக்கும் இந்த கடலெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுற சோப்பில். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் ரிச்சான ஒரு ஆயில். இது வந்து 10% வரைக்கும் நம்மளுடைய சோப்பில் வந்து ஆட் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில் மாதிரி இந்த நல்லெண்ணெயும் ஒரு பர்சன்டேஜ் அளவில், ரொம்ப கம்மியான அளவில் ஆட் பண்ணால் கூட போதும். நம்மளுடைய பிளைன் கோகனட் ஆயில் சோப்பில் ஆட் பண்ணிக்கிட்டால் அது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீம் ஆயில். நீம் ஆயிலில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஹெர்பல் சோப்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணலாம். சாதாரண சோப்லேயே நம்ம வந்து செய்யலாம். இப்போ இருக்கிற ஜேர்ம்ஸு, இந்த பயம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நம்ம சோப்பில் எடுத்துக்கலாம். ஆனால் 3-5% மட்டும், அதுக்கு மேலே எடுத்தோன்னா நம்மளுடைய என் சோப்பில் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ஸோ அதனால் பெஸ்ட் 3-5% உள்ள மட்டும் நீம் ஆயில் எடுத்தோன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வீட் ஜெர்ம் ஆயில். இது ஒன் ஆஃப் த ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஆயில்னு சொல்லலாம். நிறைய ஷாம்பூஸு, கண்டிஷ்னர்ஸு அண்ட் ஃபேஸ் க்ரீமு எக்கச்சக்கமான விஷயத்தில் இது இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 10% வரைக்கும் நம்மளுடைய எண்ணெயில் யூஸ் பண்ணலாம். விட்டமின் ஏ, பி, டி, இ எக்கச்சக்கமான விட்டமின் ரிச் ஆயில். அதனால தான் இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஆயில்னு நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். இது விட்டமின் இ ரிச் ஆயில். இது நல்ல திக்காக நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது 20% வரைக்கும் இந்த நம்மளுடைய சோப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைஸ் பிரான் ஆயிலும் வீஜம் ஆயில் மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஆயில் தான். இதை நம்ம 20% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவகேடோ ஆயில். அவகேடோ ஆயில் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது ஸ்கின்னுக்கு அதை விட நல்லது. நிறைய ஷாம்பூஸு, கண்டிஷ்னர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவகேடோ ஆயில் இருக்கும். மெயினாக கண்டிஷ்னர்ஸில் இருக்கும். இது வந்து விட்டமின் ஏ, பி, டி, இ ரிச் ஆயில். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு க்ரீமியான நுரையை வந்து இது நமக்கு கொடுக்கும். யூசேஜ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 15%க்குள்ளே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னை நல்லா கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். அவகேடோ ஆயில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிரேப் சீட் ஆயில். கிரேப் சீட் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகும். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஒரு ஆயில். யூசேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 3-10% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது மெயினாக வந்து நமக்கு இந்த இன்ஃப்யூஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரே ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது சோப்போட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இந்த ஆயில் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் ஆயில். இதுவும் அவகேடோ ஆயில் மாதிரி நிறைய ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம் நிறைய விஷயத்தில் ஆர்கன் ஆயில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து விட்டமின் ஏ, இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஒரு ஆயில். இது நம்மளோட சோப்புக்கு அந்த கெட்டித்தன்மையை அதிகரித்து பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில். பாம் ஆயிலுக்கு பின்னாடி நிறைய கமர்ஷியலைசேஷன், நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சோப்ஸில் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய எந்த ஒரு ரெசிபிலையும் பாம் ஆயில் இருக்காது. என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா எந்த சோப்லேயும் பாம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரியணுன்னா பாம் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கெனோலா ஆயில். ஆலிவ் ஆயிலுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம வந்து கெனோலா ஆயில் வந்து எடுக்கலாம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். நல்லா நம்மளோட ஸ்கின்னை வந்து கண்டிஷன் பண்ணும். நல்ல ஒரு க்ரீமியான லேதர் கொடுக்கும். யூசேஜ் பார்த்திங்கன்னா 15-40%க்குள்ளே நம்ம வந்து கெனோலா ஆயில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கொக்கோ பட்டர், ஷியா பட்டர். இது ரெண்டுமே இந்த சோப்பை கெட்டி பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. வேக்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பட்டராகவே இருக்கிறனால சோப்பை சீக்கிரமாக கெட்டியாகும். 15% யூஸ் பண்ணால் நம்மளோட சோப் வந்து நல்ல அந்த மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பாடி வாஷ்லெலாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 15% இதெல்லாம் 15%க்குள்ளே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பி வேக்ஸ். இது வந்து நம்மளுடைய சோப்பு சீக்கிரமாக கரையாமல் இருக்கிறதுக்கு நிறையா சோப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய ரெசிபீஸில் நான் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 8%க்குள்ளே யூஸ் பண்ணணும். இது அந்த கொக்கோ பட்டர், ஷியா பட்டர் இது எல்லாமே அந்த ட்ரேஸ் இருக்கு இல்லையா, அது வர்றதை சீக்கிரமாக ஸ்பீட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சோப்பை நல்லா கெட்டியாகும். அதுக்காக இது 1% கமர்ஷியல் சோப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதை ஆட் பண்ணுவாங்க.
ஸோ பி வேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா 8%க்குள்ளே யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா 60% ஹார்ட் ஆயிலும் 40% சாஃப்ட் ஆயிலும் உங்களுடைய சோப் ரெசிபியில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஹார்ட் ஆயில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து கெட்டியாகவே இருக்கும், ஷியா பட்டர், கோகோ பட்டர் அந்த மாதிரி. சாஃப்ட் ஆயில்னா ரூம் டெம்பரேச்சரில் அது ரொம்ப லிக்விடாக இருக்கும். ஸோ ப்ரிட்டி மச் நான் வந்து ஆயில்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.